ஹாய் நண்பா, இது உங்கள் ஷாம் லெஃப்ட் டேக், நான் உங்கள் ஷாம். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம ஆன்லைனில் ஈஸியாக ஏர்ன் பண்ணுறதுக்கோசரம் ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் வந்து ஒரு மூணு ஆப்ஷன் மூலிமா நம்ம ரொம்பவே சுலபமாக மணி ஏர்ன் பண்ணிக்க முடியும். இந்த வீடியோ வந்து கொஞ்சம் லென்த்தியாக போகும், கரெக்டாக வாட்ச் பண்ணுங்கள். ஏன்னா வந்து மூணு வழியிலையுமே வந்து நம்ம எப்படி ஈஸியாக மணி ஏர்ன் பண்ணலாம், அதை பற்றி ஃபுல்லாகவே சொல்லியிருப்பேன். கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணுங்கள், கூட கூட பெல் ஐக்கன் எடுத்து ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் போடுகிற ஒவ்வொரு வீடியோ அப்டேட் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் கிடைத்து விடும். ஓகே நண்பா, நம்ம இன்றைக்கி மணி ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வெப்சைட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா பேபாக்ஸ். பேபாக்ஸ் வந்து நீங்கள் மொபைலையும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை விண்டோஸ்லையும் யூஸ் பண்ணிக்கலாம். வந்து அவங்க வந்து ஆப்னு எதுவுமே கிடையாது, அவங்களோட வெப் பேஜில் மட்டும்தான் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். ஓகே, பேபாக்ஸோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து இந்த பேபாக்ஸில் வந்து மொத்தம் ஆறு வழி கொடுத்துக்கிறாங்க. ஆறு வழி முறையில் வந்து நம்மளால் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் இதில் ரொம்பவே ஈஸியாக கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு ஆப்ஷன் இருக்குது, அது மூலிமா தான் நம்ம வந்து இன்றைக்கி மணி ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து சைன் அப் பண்ணலைன்னா வந்து என்ன பண்ணால், மேலே இருக்கக்கூடிய அந்த த்ரீ லைன் பட்டனை கிளிக் பண்ணி சைன் அப் பண்ணுங்கள். சைன் அப் பண்ணுறவங்களுக்கு வந்து பேடிஎம்மில் வந்து உங்களுக்கு அப்பயே 100 ரூபீஸ் வந்து உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு வந்து ஷேர் பண்ணிடுவாங்க. ஓகே, சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உடனே உங்களுக்கு வந்து கூகுள் அக்கௌண்ட் வந்து கண்டிப்பாக சைன் அப் பண்ண சொல்லுவாங்க. ஏன்னா அதுதான் ரொம்ப சிம்பிளான மெத்தட். நீங்கள் வந்து கூகுள் வந்து சைன் அப் பண்ணிடுங்க. ஓகே, சைன் அப் பண்ண வேண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம்மோடைய வாலெட் நம்பர் கேட்கும், இல்லை இமெயில் ஐடி கேட்கும். உங்களுக்கு வந்து பெஸ்ட் வே எதுன்னு பார்த்தீங்கன்னா பேடிஎம்மில் ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பரே கொடுங்க, அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு. ஓகே, நம்பர் கொடுத்துருக்கப்புறமேட்டுக்கு கீழே வந்து லிங்க் வாலெட் அப்படி இருக்க மாதிரி பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேடிஎம்மோடைய வாலெட் வந்து இந்த பேஜில் வந்து லிங்க் ஆயிடும் உங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் நீங்கள் ஏர்ன் பண்ணுற மணியை வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக அமுச்சு விட்டுருவாங்க. ஓகே, இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்டர் யுவர் சிட்டி. சிட்டி நீங்கள் என்ன சிட்டியில் இருக்கிறீங்களோ அது வந்து கரெக்டாக டைப் பண்ணுங்கள். நீங்கள் வந்து மாற்றி எதுவும் ஃபேக்கானது கொடுத்துடாதீங்க. ஃபேக்கானது கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மணி வந்து ஏர்ன் ஆகாது. கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு அப்டேட் சிட்டி, அதை வந்து கிளிக் பண்ணிடுங்க. கரெக்டாக உங்களோட சிட்டியை வந்து நீங்கள் சூஸ் பண்ண வட்டிக்கு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு கண்டிப்பாக எல்லாத்துக்குமே இப்போ வந்து ரொம்ப முக்கியமாகிடுச்சு. அதனால் வந்து உங்களோட மொபைலுக்கு வந்து ஒன் டைம் பாஸ்வேர்டு வரணும்னா கெட் த ஓடிபி அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும் பக்கத்துலேயே, அந்த பட்டனை வந்து கண்டிப்பாக கிளிக் பண்ணுங்கள். நம்பர் கொடுத்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒன் டைம் பாஸ்வேர்டு வரும், 6 டிஜிட். அது வந்ததுக்கப்புறமேட்டுக்கு அது வந்து கரெக்டாக டைப் பண்ணிக்கோங்க. ஓகே, டைப் பண்ணிட்டு கீழே வந்து அப்டேட் பண்ணிடுங்க உங்களோட மொபைல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அப்டேட் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா போதும், இதுவும் வந்து சக்ஸஸாக உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆயிரும். ஓகே நண்பா, இப்போ வந்து என்ன பண்ணுறீங்கன்னா இமெயில் ஐடியை வந்து நீங்கள் மேலே கொடுத்துட்டு கீழே ஸ்டார்டிங் ஏர்னிங் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் மணி. இந்த பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் த குயிக் டூர் அப்படின்னு இருக்கும். இது வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் மூலிமா ஆறு வழியில் எப்படி சம்பாதிக்கணும்னா அவங்க சின்னதாக சாம்பிள் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து பார்க்க போகிறது வந்து நம்ம வந்து ரெண்டாவது ஆப்ஷனும் மூணாவது ஆப்ஷனும் நாலாவது ஆப்ஷன் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா அதுதான் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸி மெத்தேடு. மற்ற இரண்டு மெத்தேடு வந்து ரொம்பவே வந்து வேஸ்ட்டுன்னு தான் சொல்லணும் நான் யூஸ் பண்ண வரைக்கும் பார்த்த வரைக்கும். ஓகே, நீங்கள் வந்து இந்த குயிக் டூர் வந்து பார்த்துலாம் தெரிஞ்சுங்க. இல்லை வந்து எப்படிலாம் ரெஃபரல் லிங்க் மூலிமா, இல்லை கேம் விளையாடுறது மூலிமா, இல்லை வந்து ஒரு ரீட் பண்ணுறது மூலிமா, அந்த மாதிரிலாம் இருக்கும். நீங்கள் கரெக்டாக செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்கன்னா உங்களோட இமெயில் ஐடிக்கு வந்து போய் பார்த்துக்கோங்க. ஏன்னா வந்து நீங்கள் வெரிஃபிகேஷன் முடிச்சதுக்கு அப்புறமேட்டு தான் உங்களுக்கு வந்து இது ஃபுல்லாகவே ஆக்டிவேஷன் ஆகும். ஓகே, இப்போ என்னோடய வெரிஃபிகேஷன்லாம் பார்த்துக்கப்புறமேட்டுக்கு சக்ஸஸ்ஃபுல் அன்லாக் 20 ரூபீஸ் அப்படின்னு வந்துடுச்சு. இப்போ வந்து ஸ்டார்ட் டைனிங் கொடுக்கலாம் நான். ஓகே நண்பா, ஃபஸ்ட் ஆகிற மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே டூ வின். ப்ளே டூ வின் வந்து ரொம்ப சிம்பிளான அந்த ஈஸி மெத்தடு தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பாக்ஸ் இருக்குது, கீழே வந்து பார்த்தீங்கன்னா வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுற அந்த டேப் மாதிரி இருக்கும். இதில் வந்து நீங்கள் கெஸ்ஸிங் படி ஏதாவது ஒரு நம்பர் வச்சுட்டு கீழே ட்வைஸ் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து உங்களுக்கு ரோல் ஆக ஆரம்பிக்கும். அப்படி நீங்கள் கொடுத்த ஆறாம் நம்பர் உங்களுக்கு விழுந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து லக்கியாக கிடைக்கும், உங்களுக்கு வந்து மணி வந்து ஏர்ன் ஆகும். இல்லை சப்போஸ் கிடைக்கலன்னா அன்லக்கின்னு வந்துடும். இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரே ஒரு டைஸ் மட்டும் வச்சு இப்போ 5 கொடுத்து கீழே வந்து ட்ரைஸ் பண்ணுறேன். மேலே இருக்கிற பாக்ஸ் வந்து ரோல் ஆக ஆரம்பிக்கும். 5 நம்பர் விழுந்துச்சுன்னா நமக்கு வந்து ஒரு மணி வந்து ஆட் ஆகும் உங்களுக்கு. ஓகே வந்து பாருங்கள், இப்போ கரெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. நான் வந்து ஒரு 10 டைம் போட்டேன், எனக்கு வந்து ஒரு 5 டைம் தான் கிடச்சி. அப்போ 5 எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மணி வந்து ஒரு 2 ரூபா கிடச்சிருக்குது. இதை வந்து சின்னதாக தான் இருக்கும், ஆனால் வந்து நீங்கள் ஜாலியாக விளையாடும் போது உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ண முடியும் அதிகமாக. ஓகே நண்பா, நீங்கள் ஏர்ன் பண்ண மணி பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா யூசர் ஐக்கான் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள் வாலெட் அமௌண்ட் அப்படின்னு வச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா 20 ரூபா மீன் அன்லாக் பண்ணுறதுக்கும் இப்போ வந்து நான் ட்வைஸில் ஒரு டைம் விண்ணானதுக்கு வந்து 50 பைசா வந்து கிடச்சிருக்குது எனக்கு. இது வந்து நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக காமிக்கும் எக்ஸாக்டாக நீங்கள் எதில் மூலிமா அமௌண்ட் வந்து ஹின் பண்ணிக்கிங்கன்னு. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கேம் இன் போனஸ், அப்புறம் ரெண்டாவது வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு அன்பிளாக் பண்ண 20 ரூபீஸ் அது வந்துருக்குது.
இந்த ஸ்க்ரீன் ரெக்கார்ட் வந்து பார்த்தீங்கன்னா 24 பிப்ரவரி. ஓகே, நான் வந்து லெஃப்ட் சைடில் வந்து டாப்பில் 3 லைன் பட்டிருக்கும், அதை கிளிக் பண்ணி ஹோம் பேஜை கிளிக் பண்ணால் நமக்கு ஹோம் பேஜ் வந்து வந்துடும். ஹோம் பேஜில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ப்ளே டூ வின் தான் பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா பெய்டு போல்ஸ் அப்படின்னு இருக்கும். இந்த ஆப்ஷன் வந்து எப்படி வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், சரி வாங்க சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி இதனுடைய எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு இமேஜ் அண்ட் வந்து ஒரு குவஸ்டின், அப்புறமேட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 4 ஆன்சர் வந்து கொடுத்துருப்பாங்க. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி தான், இதே சேம் மெத்தட் தான். நீங்களும் வந்து ஒரு போஸ்ட் வந்து ஒன்று போடணும், அதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா ப்ளஸ் ஐக்கான் பட்டன் இருக்கும், அந்த பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு அடுத்த பேஜ் வரும், கைட்லைன். கைட்லைன் வந்து எதுக்கு கொடுத்துக்கிறாங்கன்னா, அதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், அது ட்ரெண்டிங்கான உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்கும் அப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. அப்புறம் ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகிற ஒவ்வொரு போஸ்ட்டுமே வந்து அப்ரூவல் ஆகணும். அப்ரூவல் ஆனால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பப்ளிக் ரிவ்யூ ஆகும். ரிவ்யூ ஆனால் நீங்கள் கரெக்டான கண்டென்ட் அண்ட் வந்து கரெக்டான இமேஜ்லாம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்ரூவ் கிடைக்கும். ஓகே, இந்த ஆப்ஷன்லாம் நீங்கள் கரெக்டாக படித்து பார்த்துக்கோங்க. படித்து பார்த்தவடிக்கு கீழே வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க, போஸ்ட் த போல், அடுத்து ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் த ட்ரெண்டிங் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது வந்து போஸ்ட் த போல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக நம்ம ஒரு க்வெஸ்சன் சூஸ் பண்ணி வந்து நம்ம அதுக்கே ஆன்சரும் கொடுக்கலாம். ஓகே, போஸ்ட் த போல் பட்டன் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு டைப் யுவர் க்வெஸ்சன் ஏஆர் அப்படின்னு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் இந்த பேஜ் பார்த்தோன்னா ஒரு க்வெஸ்சனே நான் வந்து இப்போ டைப் பண்ணி ஒரு அதுக்கே ஆன்சர் கொடுக்குற மாதிரி நான் வந்து கொடுக்குறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஹவு டு ஃபீல் இன் திஸ் பே பாக்ஸ் மணி ஏர்னிங் பேஜ் அப்படின்னு ஒரு க்வெஸ்சன் மார்க் வச்சுறேன். இதுக்கு வந்து ஆன்சரில் வெரி யூஸ்ஃபுல், அப்புறம் வந்து இது நாட் யூஸ், இந்த மாதிரி நீங்களே ஒரு ஆப்ஷன் ஏதாவது வந்து கொடுத்துக்க முடியும். இது ரொம்ப சிம்பிள் அண்டு ஈஸி மெத்தட் தான் இது. அதாவது நம்ம எப்படி யூடியூப்பில் ஒரு போல் பட்டன் வைக்கிறோமோ அதே மாதிரி தான் இது. இதில் வந்து ஒரு ஓட்டிங் லிஸ்ட்டும் கூட நீங்கள் கணக்கு வச்சுக்கலாம். ஓகே, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆப்ஷன் ஒரு 4 ஆப்ஷன் இருக்கும், 4 ஆப்ஷனுக்கும் நீங்கள் வந்து ஏதாவது கொடுக்கலாம் ஆன்சர்ஸ். ஓகே, 4 ஆன்சரை வந்து கொடுத்ததுக்கப்புறமேட்டுக்கு கீழே அப்லோட் த இமேஜ் இருக்கும், அதாவது அந்த குவஸ்டினுக்கு சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு இமேஜ் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணணும். அதுக்கான சைஸ் அண்ட் மேக்ஸிமம் சைஸ் என்ன ஃபார்முலான்னு எல்லாமே கீழே கொடுத்துருப்பாங்க. நீங்கள் அப்லோட் பட்டனை கிளிக் பண்ணி அதுக்கு ரிலேட்டடான ஒரு இமேஜை வந்து வைங்க. என்கிட்ட எந்த ஒரு இமேஜ் இல்லாதனால் நான் வந்து சும்மா ஒரு ரஃப் கோசம் ஒரு எக்ஸாம்பிள் இமேஜ் தான் வைக்கிறேன். இந்த மாதிரி வந்து நீங்கள் ஜூம் இன் கரெக்டாக க்ராப் பண்ணி கரெக்டாக அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ணால் தான் உங்களுக்கு கரெக்டாக வந்து வரும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இமேஜ் நமக்கு அப்லோட் ஆயிடுச்சு. அப்லோட் ஆனதுக்கப்புறமேட்டுக்கு கீழே ப்ரிவியூ அண்டு போஸ்ட் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அந்த பட்டனை வந்து கிளிக் பண்ணால் தான் ஒரு டைம் வந்து நீங்கள் ப்ரிவியூ பார்த்துக்க முடியும். அதுக்கப்புறமேட்டுக்கு தான் போஸ்ட் ஆகும். இது வந்து கண்டிப்பாக அப்ரூவல் ஆனால் மட்டும்தான் வந்து அவங்க போஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இமேஜ், அதுக்கு கீழே ஒரு க்வெஸ்சன், அதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 4 சூஸ் த பெஸ்ட் ஆன்சர் மாதிரி உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இதில் கிளிக் பண்ணி இந்த மாதிரி வந்து ஓட்டிங் கொடுக்கலாம். ஓகே, அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட் த போல் அப்படின்னு அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக போஸ்டிங் ஆயிரும். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஏதாவது டவுட்ஸ் ஆச்சுன்னா இதிலே வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், சில இமேஜஸ் எல்லாம் கொடுத்து அதுக்கு கீழே க்வெஸ்சன் கொடுத்து கீழே வந்து சூஸ் ஆன்சர்லாம் கொடுத்துருப்பாங்க. இதையும் வச்சு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். 3வது மெத்தேடு லிங்க், ரெஃபரல் லிங்க் மூலமாக நம்ம மணி என் பண்ண முடியும். ரெஃபரல் லிங்க் அந்த ஆப்ஷன் வந்து கீழே கொடுத்துருப்பாங்க, கிளிக் பண்ணிக்கோங்க. ரெஃபரல் லிங்க் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டு காப்பி தான் ரெஃபரல் லிங்க் இருக்கும், அதாவது வந்து நீங்கள் இன்விடேஷன் லிங்க் மாதிரி அமைச்சுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சைன் அப் பட்டால் 5 ரூபாயும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து 10 ரூபாயும் வந்து கெட் த 100 ருபீஸ் அப்படின்னு வந்து மணி ஏன் பண்ண முடியும். கண்டிப்பாக வந்து நீங்கள் வாட்ஸ்அப் இந்த மாதிரி நிறைய இதில் பார்த்துருப்பீங்க, ஷேர் ஆகிட்டுக்கும். அதே மெத்தடில் தான் இங்கேயும் வந்து இந்த மாதிரி நீங்கள் லிங்க்கை வந்து ரெஃபரல் லிங்க்கை காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிவிட்டு ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் இந்த மாதிரி சில சோசியல் மீடியாவில் வந்து நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரெஃபர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு 5 ரூபாயும் உங்களுக்கு வந்து 10 ரூபாயும் இந்த மாதிரி வந்து ரெஃபர் லிங்க் மூலிமா உங்களுக்கு ஆட் ஆகிட்டே இருக்கும் இன்னும் அதிகமாகவே. ஓகே நண்பா, நீங்கள் அமுச்சுட்ட ரெஃபரல் லிங்க் மூலிமா அவங்க சைன் அப் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணி ஈஸியாக வந்து ஏர்ன் ஆகும். ஏன்னா அவங்களுக்கும் மணி ஏர்ன் ஆகுது, உங்களுக்கும் வந்து மணி ஆகும், கண்டிப்பாக வந்து சைன் அப் பண்ணுவாங்க. நீங்களும் வந்து எவ்வளோக்கு எவ்வளோ ஷேர் பண்ணுறீங்களோ அவ்வளோ மணி வந்து கண்டிப்பாக உங்களால் ஏர்ன் பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, நீங்கள் மணி ஏர்ன் பண்ணதை வந்து எப்படி வாலெட்டில் வந்து சேர்க்குறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அவங்களே வந்து மந்த்லி ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணி வந்து உங்களுடைய பேடிஎம் வாலெட்டுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க, நீங்கள் ஈஸியாக வந்து வித்ட்ரா பண்ணிக்க முடியும். ஓகே நண்பா, இதில் வந்து இன்னும் நிறைய ஆப்ஷன் இருக்குது, அதெல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்குது கண்டிப்பாக வந்து அதை எடுத்துக்கோங்க. எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கிறது வந்து இந்த 3 ஆப்ஷன் மட்டும்தான். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கேம் விளையாடி ஏர்ன் பண்ணுறது, ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு போஸ்டிங் போட்டு வந்து ஏர்ன் பண்ணுறது, 3வதாக பார்த்தீங்கன்னா ரெஃபரல் லிங்க்கு ஷேர் பண்ணுறது மூலிமா ஏர்ன் பண்ணுறது. இது 3 தான் எனக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எது பெஸ்ட்டாக இருக்குதோ அது வந்து கமெண்டில் லீவ் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி ஏதாவது பேசலாம். ஓகே நண்பா, இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.
மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மணி ஏர்னிங் பார்த்தன வீடியோ ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த வீடியோ மேக் பண்ணி போடுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஷாம்லோ டெக். பை ஷாம்.